அடிக்கிற வெயிலுக்கு இதமானதுன்னா அது ஐஸ் ஆப்பிள். ஐஸ் ஆப்பிள்லாம் வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் நுங்கு தான். இது கிராமத்து சைடில் நுங்கு என்ன சொல்கிறாங்க, சென்னை சைடில் இப்போ ஐஸ் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. ஒரு சில பசங்களுக்கு தெரியல ஐஸ் ஆப்பிள்ன்றாங்க. ஸோ அது எப்படின்னா இருந்துமட்டும் அடிக்கிற வெயிலுக்கு இதோட சாப்பிட்ற இது சாப்பிட்றதுனால வர நன்மைகள் என்னென்னா, இதில் அதிகப்படியான வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடல் சூட்டை தணிக்கும், வேர்க்குரு சம்மர் டைமில் வேர்க்குருலாம் வரும், அதுலேருந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த இந்த ஜூஸ் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த இந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு பிம்பிள்ஸ்லாம் கூட வராத அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ்க்கு இந்த ஓவர் ஹீட் ஆகுதுனால இந்த மாதவிடாய் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுலேருந்து ஓரளவுக்கு தற்காத்துக்கலாம். வேறு என்ன, அல்சர் பேஷண்ட் சாப்பிட்லாம், ஏன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு நுங்கு இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், சம்மர் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். கடலோட படைப்பு பாருங்கள், இது சம்மர் டைமில் மட்டும்தான் இது வர்ற அளவுக்கு கடலோட படைப்பு இருக்குது. ஏன்னா வெயிலின் தாக்கத்தால் மக்கள் நிறைய பேர்த்து சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க. கடல் எவ்வளோ அழகான ஒரு இயற்கையான ஒரு படைப்பு, இதோடய சுவையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆப்பிள் என்ன தான் சாப்பிடலாம், இந்த மாசா கொக்கோ கோலா பொவெண்டோ இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் இந்த சம்மர் நீங்கள் சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழிஞ்சு வரக்கூடிய ஒரு இதுவாகிடுச்சு. இன்றைக்கி விவசாயிகள்லாம் ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி நல்ல முறையாக தான் சாப்பிட்டு ஆதரிக்கணும். ஸோ வாங்கி அவனுக்கும் ஹெல்ப் பண்ண, விவசாயத்தை காப்போம். பனங்கற்கண்டு பதநீர் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இதை நான் உங்களை விட்டு சாப்பிட்றேன். ஸோ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் தரேன். இந்த சாப்பிடும் போதே இந்த ஜூஸ் அடிக்கும் பாருங்கள் கண்ணில், அவ்வளோ ஒரு மஜா, அவ்வளோ ஒரு மஜாவாக இருக்கும். ஏன்னா அதான் சொன்னல, அதில் ஒரு இது ஒரு சந்தோஷம். உங்களை நாக்கூரை வெறிக்க வெறிக்க பார்க்க வச்சு சாப்பிட்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். கிட்ட வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். அவர் ரொம்ப